வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு தொடர்ந்து இன்ஃபோ வரும். சேனல் நேமை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அது ஸ்ட்ராட்டஜிக்கு பார்க்குறனாலும் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய ப்ரொசீஜர்ஸ் வந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நம்மளாலே ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 3746 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த சைடுமே பெருசாக ட்ரெண்ட் எடுக்கலை. மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் வந்து ஃபுல் ட்ரேடிங்கும் போயிட்டுருக்கு. எந்த சைடுமே வந்து ஸ்ட்ராங்காக ட்ரெண்ட் எடுக்கிறதுனால மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்லேயே தான் போய்கிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடில் 3730 3725 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ மார்க்கெட் எப்போ 3730 ரேஞ்சுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகி கீழே வருதோ அப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க செல் பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி அப்பர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3770 கிட்டே தான் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது இப்போதைக்கு நிஃப்டிக்கு வந்து. ஸோ க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 3770 ரேஞ்சுக்கு மேலே உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகி போகையில் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா அப்போதைக்கு க்ரூட் ஆயில் நீங்கள் நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டில் மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டே வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ்குள்ளே ஸ்குவீஸ் ஆகி அப்படியே போயிட்டுருக்கனால கொஞ்சம் வால்டேலாக போகிறதுக்கும் உரிய சான்சஸும் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து இப்போ காப்பர் பார்க்கலாம். காப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 433.30 ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சைட்வேஸ்க்கு அப்புறம் ஒரு லைட்டாக ஒரு அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில். அந்த பிரேக் அவுட் அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கே மேலே வந்து சைட்வேஸில் போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊடால சின்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் மார்க்கெட்டில் பெரிய மூமெண்ட் வந்து இல்லை. ஸோ மேபி ஈவினிங்கில் நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 435 ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணிங்க அப்படின்னா 435 மேலே போகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ 435 ரேஞ்சு வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 432 தான் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 432 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் செல்லிங் போனீங்க அப்படின்னா ஒரு டவுன் வியூவில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சே வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் தான் வந்து போய்கிட்டுருக்கு. அடுத்து ஜிங்க்கை பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 181 ரேஞ்ச் கிட்ட ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு மார்க்கெட் வந்து சின்ன டவுன் வந்துச்சு. அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா 180 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ரெக்கவரில் பையிங் ட்ரெண்டில் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் வந்து பையிங் ட்ரெண்டில் மேலே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுக்கு 180.50 ரேஞ்சு கீழே வர்ற வரைக்கும் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறாது. ஸோ இந்த ரேஞ்சை 180.50 ரேஞ்சை நீங்கள் ஒரு சப்போர்ட்டிவ் லெவலாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மார்க்கெட்டில் பை பண்ணி ஈவினிங் வியூவில் அப் ட்ரெண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழே இருக்க லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.